பேர் தசரதன் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து பிரசன்னா சாரோட இன்டர்வியூ ராஜீவ் சார் அந்த ராஜேஷ் சாரோட நடந்ததப்போ பார்த்தது தான் உடனே நான் கால் பண்ணேன் அவங்க சாந்தி தேவி இடத்துக்கு நான் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஜாயின் பண்றது விஷயமா தான் நான் கேட்கணுன்னு நினச்சிட்டேன் கால் பண்ணது ஒன்று அவங்க சொல்லும்போது எனக்கு எதுவும் தெரியாது பேசிக் எதுவுமே தெரியாது நான் வந்து டோட்டலி எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு அது அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் ஃபீஸ் கட்டிட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து ரிப்ளை எதுவுமே இல்லைன்னு சரி என்னன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு நான் ஐயாவுக்கு தான் கால் பண்ணேன் ஐயா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை மட்டும் சொல்லிட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடகி மேடம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் உடனே அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அஞ்சு புக்ஸும் வாங்கி கொரியரில் அனுப்பி சொல்லி ஃப்ரெண்டு அனுப்பியிருந்தார் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரும் ஆல்மோஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பித்து வரும் நாலு அஞ்சு நாள்லேயே நான் அந்த சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன் கிளாஸை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து யாரும் ஜோதிடத்தை வந்து யாருக்கும் கற்றுக் கொடுக்கணுங்கிற மாதிரி இது வரைக்கும் தான் நான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து நான் எழுதியிருந்தேன் அதை கூட ஃபேஸ்புக்கில் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தார் சாந்தகுமார் சாந்தகுமார் சார் போஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு நைட்டு மிட் நைட்டு எனக்கு மெசேஜ் கூட போட்டிருந்தார் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் விஷயம் வந்து பொதுவாக ஜோதிடத்தை யாரும் கற்றுக் கொடுக்குறதுங்கிறது வந்து இது வரைக்கும் அங்கேயும் நடந்ததாக கேள்வி இல்லை நான் சின்ன வயசுல ஒரு செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல வந்து வீட்டில் இருந்த குடும்ப ஜோதிடங்கிறத்தை வந்து சும்மா படிக்கலான்னு எடுத்து பார்க்குறப்போ அதில் உள்ள அந்த கணக்குகள் ஆரம்பத்திலேயே அந்த உதய உதயாதி உதயாதிநாளிகை அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுனாலே வந்து ஆர்வம் இருந்தாலும் அப்பாவும் கொஞ்சம் வந்து டீச்சராக இருந்ததுனால கொஞ்சம் பயந்தாரு அவர் என்ன சொன்னாரு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாதகம்னு கொஞ்சம் கற்றுக்க போய் ஏதோ சம் கால்குலேஷன்ல மிஸ்டேக் ஆகி அவருடைய பிள்ளைங்களுக்கே அவர் பார்த்து ஏதோ ரொம்ப கால்குலேஷனை மாத்தி போட்டு மாத்தி போட்டு ஏதோ மென்டல் மாதிரி ஆயிட்டாரு அதனால இதெல்லாம் அந்த ஸ்டெப்லாம் எடுக்க வேண்டாமியா நீ என் வரீங்க அப்படின்னு சொன்னாரு நம்ம ஏஎல்பிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சிலரு சொன்னதை வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி நம்ம இதை எப்படியாவது நம்ம உள்ள போய் மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அதை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதுல ஜாயின் பண்ணேன் இதுல என்ன பிரச்சனைன்னா முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து என்னோட அண்ணன் வந்து அவர் வந்து ஒரு லாயரு ஆனா கோர்ட்டுக்கெல்லாம் போகல அவர் ரொம்ப வெறிஜனும் அதனால எனக்கு குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் யாருக்காவது ஒருத்தர் மனசை புண்படுத்திடுற மாதிரி ஆகிரோங்கிறதுனாலேயே அவர் வந்து எம்எல் லேபர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவரு ஐஏஎஸ் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணவர் மெயினுக்கு போகல அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா உனே வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்கிற வந்து சர்வீஸ் சீட்டில் உட்காந்து உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது வேகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அரசியல்வாதிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அவனை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகிடுவேன் அப்படி அப்படின்னு சொன்னதுனால அதை விட்டுட்டு கம்பெனியில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தார் அதுக்கப்புறமா ஆன்மீகம் ஈடுபாடுன்னு திடீர்னு தான் அவருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இது வந்தது அந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ரெண்டு பெண் குழந்தைகள் அவ்வளோ ஒரு அருமையான மனுஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் ஜாதகம் பார்த்துருக்கிறாரு வீட்டுக்கு வந்து அடுத்த சனிக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஒய்ஃபோட கையை ரெண்டையும் பிடிச்ச படிக்க பேசிக்கிட்டே அப்படியே தலை சாஞ்சு இறந்துட்டாரு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக் எனக்கு வந்து என்ன எப்படி அதை அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் நான் பொதுவாக அப்புறம் இப்போ நம்ம ஏஎல்பி இது சாஃப்ட்வேர் வாங்கினதுக்கப்புறமா அதையும் நான் பார்த்தேன் தான் கேட்டேன் நான் கேட்டேன் அவர் சொன்னார் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து முருகசீரிஷம் செவ்வா என்னுடைய ஸ்தானத்தில் இருந்த டைமில் நடந்துருக்குற அந்த இன்சிடென்ட்னு சொல்லி சொன்னார் ஒரு நாள் பேசுகிறப்ப கிளாஸில் அதுக்கப்புறம் நான் சவுதி போன டேட்டு சிங்கப்பூருக்கு வந்த டேட்டு என்னோடய மேரேஜ் டேட்டு இது எல்லாத்தையுமே நான் போட்டு பார்த்தேன் ஆக்சுவலாக எல்லாமே எக்ஸாக்டாக பிறந்தது அந்த இதில் கால்குலேஷன்ஸில் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலேயே சரி இது வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸுக்கும் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அது வந்து எப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்டேஜ் தான் பார்க்கணும் அப்புறம் சாரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் சாருடைய பணிவு என்னுடைய மந்திரமே என்னன்னு கேட்டால் பணிவு நன்றி உணர்வு அன்பு இந்த மூன்று விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம்னு நினைப்பேன் நான் பசங்களுக்கு நான் அதை தானே சொல்லிக் கொடுக்கறது இந்த மூணு விஷயங்கள் இருந்தால் எந்த விஷயத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் லைஃப்பில் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஆரம்பத்துலேருந்து நான் அப்படிதான் வளர்ந்தேன் என்னுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி தான் அந்த விஷயத்துல நான் அவரை பார்க்கும்போது அவர் இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து இவ்வளவு தூரம் பணிவா பேசுறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா யாரும் நம்ப முடியாத ஒரு விஷயம் இன்னொன்று நான் வந்து அவருடைய பேரை முதல்ல கேட்டப்போ சரியா அவர் பேருக்கு முன்னால் இவர் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் பப்ளிக் கொண்டு வந்ததுனால ஒரு அடைய முடியாத பொது உடை அப்படின்னு இருக்குதோன்னு நினச்சேன் எனக்கு சாமி பேர் இருக்குது சிவன் ஈஸ்வரனுடைய பேர் வந்து புது உடைன்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது மூர்த்தி மட்டும்தான் அவருடைய பேரு சரி பொது உடைங்கிறது வந்து அவருடைய அடைமொழி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்த்தா அது ஒரிஜினல் பேரு அந்த மாதிரி வச்சிருந்திருக்காங்க அது எப்படி அவருக்கு அமைஞ்சதுங்கிறது தெரியல ஏதோ ஏதோ சம்திங் போன பிறகு தொடர்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா அந்த கால்குலேஷனை வச்சுதான் பெரும்பாலானவங்க இந்த ஜோதிடம்ங்கிற விஷயத்துக்கு வர்றதுக்கு பயப்படுற விஷயம் ஆனா இதுல வந்து எல்லாமே எல்லாமே வந்து நமக்கு அடுத்தடுத்து ஒரு செகண்ட்ல கிடைக்குது ஒவ்வொரு செகண்ட்ல கிடைக்குதுங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சாஃப்ட்வேர் அளவுக்கு டிசைன் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை அதை இவ்வளவு தூரத்துக்கு எளிமைப்படுத்தி அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கொடுக்கறதுங்கிற ஒரு மனநிலை இவ்வளவு குறைச்ச சார்ஜில் ஒரு விஷயத்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற மனநிலை வந்து ரொம்ப பெரிய விஷயம் வீட்டுக்கு ஒருத்தராவது கத்துக்கணும் அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க கையில எடுத்துக்கணும் யார்கிட்டையும் நோட தூக்கிட்டு போய் நிக்காதீங்க இதோட நிறுத்திக்கங்க அப்படின்னு அவர் சொல்லும் போதே வந்து நமக்கு வந்து எவ்வளவு தூரம் இன்னொன்னு சொல்லப்போனோம் நான் ஒரு அண்ணன் இறந்த டைம்லயே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஒரு இடத்துல வந்து அந்த அமௌண்ட் இன்னைக்கு வரைக்குமே அப்படியே போயிடுச்சு அதில் சிக்ஸ்டி லேக்ஸுக்கு மேலே அந்த அமௌண்ட் அதுவும் ஒன்று நடந்தது அதுக்கப்புறமா அந்த நேரத்துலேயே ஒரு பிசினஸ் என் ஒய்ஃப் மேலே ஸ்டார்ட் பண்ணி அதுவும் சுத்தமாக இதுவாகிச்சு அதற்கு அதை ஆக்சுவலாக பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷம் ஏனிங்க சுத்தமாக போய் இருந்து திருப்பி ஆரம்பித்தேன் என்னோட லைஃப் நான் இன்னும் சொல்ல போனா ஒரு த்ரீ தௌசண்ட் டாலர் கடனில் ஆரம்பித்தேன் மறுபடி அப்பதான் நான் நினைச்சேன் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த விஷயம் நம்ம கைக்கு வந்திருந்ததுனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்திருக்க முடியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு இப்ப வந்து என்னன்னா பசங்க ரெண்டு பேரும் பெரியவன் வந்து இப்ப மில்டரிக்கு போறதுக்காக இருக்கான் இல்லைன்னா நான் அவனை நான் இப்ப சேர்த்து விட்டு இருக்கேன் அவனுக்கு வந்து இருபது ஒரு வயசு ஆகுது சின்னவர் அனையமா பதினாலு வயசு ஆகுது இப்ப ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நான் இல்லைன்னா அடுத்த பேச்சிலேயே கூட அவனை சேர்த்து விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்